ஹாய் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பிக்கே, இதுதான் உங்கள் சிம்பிள் தமிழ் சேனல். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டால் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அகெயின் உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்கான பேனர் இல்லை சேனல் ஆர்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று ஆல்ரெடி பார்த்த ஆப் லோகோபிட், ப்ளஸ் இன்னொன்று இப்போ பார்க்க போகிற ஆப் கேன்வா. இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கான பேனரை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச க்ரியேட்டிவிட்டியில், நமக்கு தேவையான டிசைன்ஸில், நமக்கு தேவையான கலர்ஸில் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோகோபிட் ப்ளஸ் கேன்வா இந்த ரெண்டு ஆப்பை இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து நம்ம சேனலுக்கான பேனரை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் தரல. லிங்க் தந்தால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லோகோபிட் ப்ளஸ் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும், இது மாதிரி தான் இருக்கும். நாம் வந்து நம்ம சேனலுக்கான பேனர் ரெடி பண்ணுறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், யூடியூப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கே பாருங்கள் நிறைய தந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம் வந்து இப்போ மேக் பண்ண போகிறது புதுசாக மேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு இதில் பார்த்த உடனே ஃபஸ்ட் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம் நியூவாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், இப்போ பார்ப்போம். நியூ அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் பேஜில் போயிட்டு உங்கள் சேனலுக்கான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் சிம்பிள் தமிழா, நான் வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதனால் கிளியராக இருக்காது. நீங்கள் வேணால் நம்ம சேனலோட பேனர் போய் பாருங்கள். நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம சேனலோட பேனரை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட லோகோவை என்ட்ரு பண்ணிட்டோம். அதோடய ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டைல் வந்து நம்ம எடுத்துக்கலாம், சிம்பிள் தமிழா. ஓகேவா, இந்த ஸ்டைலை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கான கலரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கான கலர் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து எல்லா கலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஓகே இல்லைன்னா ரைட் சைட் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரோ மார்க் வந்து கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி இந்த கலர் பார்க்க அழகாக இருக்குது, அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவே இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்லேயே விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கான குட்டி குட்டி லோகோஸ் போட்டு உங்கள் சேனலோடைய ஆல்ஃபாபெட்ஸை நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக ரெடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அறிவு மூலம் நமக்கு இல்லை, நீங்கள் வந்து எந்த லோகோ எடுத்தாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ ரன் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு அழகாக எங்கே வைக்கலாம், டீக்கு மேலே வச்சிடலாம். ஓகேவா, டீக்கு மேலே கழுத்து, இது மாதிரி நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நிறைய லோகோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட்டு, உங்களோட டிசைன்ஸு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கிங் சேனல் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து இந்த ஒரு லோகோவை அழகாக ஃபஸ்ட் லெட்டர் மேலேயோ இல்லை எப்பயோ அழகாக வந்து நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான கலரையும் உங்களோட கலர்ஸோடு சேர்த்து கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் டார்க் கலர் கொடுத்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு தேவையான கலரை கிரேடியன்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் இதில். இதை வந்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோகோஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண அப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 லோகோ தெரியுதா, 3 பார், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. சேவில் வந்து நம்ம டவுன்லோட் JPG கொடுத்துக்கலாம். இந்த இதை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கலாம். எப்பயும் போல் ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ ஷோ ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த அப்புறம் நாம் வந்து குரோம்குள்ளே போயிருக்கோங்க. குரோம்குள்ளே போனதுக்கப்புறம் யூடியூப் பேனர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் பேனர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் இமேஜுக்குள்ளே போயிடுங்க. இந்த இமேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லே நமக்கு வந்து இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். இது மாதிரி இருக்கிற ஒரு
ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி எந்த ஃபோட்டோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்றதையும் இப்போயே சொல்லிடுறேன். இதில் வந்து டார்க் ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இந்த டார்க் ஒயிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வியூவில் நம்ம யூடியூப் பேனர் எவ்வளோ தெரியணுன்றதுக்காக பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கு இல்லையா லைட் ஒயிட்டு, அது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வியூ, நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்த்து தெரியும். லாஸ்ட்டில் லைட்டாக பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ அவ்வளோக்கு தெரியும். ஓகேவா நண்பா, நமக்கு வந்து இப்போ கேன்வா ஆப்புக்குள்ளே போயிடலாம். கேன்வாக்குள்ளே போயிட்ட அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஆட் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. பிளாங்க் பேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நிறைய இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலரியை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். கேலரியில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஃபோட்டோ டவுன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துப்போம். இந்த ஃபோட்டோ வந்தாச்சு. இதை வந்து பிளாங்க் பேஜ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் ப்ளஸ் கொடுங்க. திரும்பவும் கேலரிக்குள்ளே போங்க. கேலரிக்குள்ளே போயிட்டு பின்னாடி நம்ம சிம்பிள் தமிழ் சேனல் இருக்கு இல்லையா, அதோட லோகோ இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் கரெக்டாக வச்சாச்சு நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் வேவ். ஓகேவா, இது வந்து நம்ம மொபைலில் பார்த்தோம்னா இந்த சிம்பிள் தமிழான்றது இப்படி தெரியும். பிக்கஸ்ட் ஐக்கானில் நீங்கள் வந்து லோகோபிட் ப்ளஸில் ரெடி பண்ணும்போதே குட்டி குட்டி ஐக்கான்ஸாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஆங்கிள்ஸில் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வியூ. நம்ம டிவி வியூ, டிவியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக தெரியும். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேவா நண்பா, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்த வரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாமா? ஓகே, சிம்பிள் தமிழா. இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை இங்கே கொடுத்துக்கலாம். சேவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேவ் கொடுத்தோம்னா கீழேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு டவுன்லோட் ஆன அப்புறமா இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் பிசிலேயோ இல்லைனா உங்கள் மொபைல்லையோ வச்சுக்கிட்டு உங்களோட யூடியூப் பேனரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலோட பேனரே காமிக்கிறேன். இருங்க, நம்ம சேனலோட பேனர் இது வந்து என்னோடய பழைய ஐடியில் இருக்குது. அதனால் சொல்லிட்டு சிம்பிள் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஐடி வரும், அதோடய பேனரையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா நண்பா, சிம்பிள் தமிழா. என் சேனலுக்கு என்னைக்கே ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இது நம்ம சேனலோடைய பேனர். இதையும் நம்ம அந்த ஆப்பில் தான் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலோடைய லோகோவையும் அதில் தான் ரெடி பண்ணோம். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளை கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, டாடா, சி யூ. இதே மாதிரி என்னுடைய இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம்.